ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய ரெசிபிலேயே நல்ல மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு முதல் இடம்னு பார்த்தா அது வந்து தள்ளுவண்டி கடையும் தட்டுக்கடையும் தாங்க. நிறைய வெரைட்டி கொண்டு வராங்க. நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஃபுட் இல்லாமல் சிறுதானிய உணவில் கூட நிறைய வித மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. மெயினாக ட்ரெண்டிங் பண்ணுறது அவங்களா தான் இருக்கணும். இன்றைக்கி அந்த விதத்தில் நான் சால்னா மினி நெய்ப்பொடி இட்லி தான் பண்ணியிருக்கிறேங்க. அதாவது இட்லி பொடியும் சால்னாவும் வச்சு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு தோசை தவாவில் ஆயில் விட்டு இதில் மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு இதை மட்டும் சேர்த்தி நான் ஏற்கனவே மினி இட்லி வந்து ஊற்றி ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இப்போ இந்த இதெல்லாம் கலந்துட்டு இப்போ இதோட அந்த இட்லியை வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ முட்டையை வச்சுருக்கிறேங்க. முட்டை பாயில் பண்ண ஒரே ஒரு முட்டையும் எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா ரெண்டு பக்கமும் அந்த மசாலா கோட்டிங் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு அந்த இட்லி வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடணும். மேலே உள்ளே மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுதான் பேஸு. இப்போ இதை வச்சு அடுத்தது சிக்கன் சால்னாவோ மட்டன் சால்னாவோ நம்ம விட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ இதே தோசை தவாவில் தான் பண்ண போகிறோங்க. மெயினாக இதுக்கு வந்து மெயினான திங்ஸ் என்னென்னா நம்ம பொடி, அதாவது இட்லி பொடி போட்டு தான் பண்ண போகிறோங்க. ரொம்பவுமே இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது. இப்போ இதில் சிக்கனில் கூட பண்ணுறாங்க, அதாவது இந்த பொடியை வச்சு சிக்கன் பொடின்னு பண்ணுறாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதாவது நெய் சிக்கன் பொடின்னு பண்ணுறாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே தவாவில் நான் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தகுந்த கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் வேகறதுக்கு மட்டும் ஏற்கனவே இட்லியில் போட்டிருக்கோம். இப்போ நான் சிக்கன் சால்னாவில் ஏற்கனவே உப்பு காரமெல்லாம் இருக்குது. சிக்கன் சால்னா இல்லாமல் நீங்கள் வெஜ்ஜு சால்னாவில் கூட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டு அளிப்பொலியாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா அந்த வெங்காயம் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா சால்னா நல்லா தாராளமாக விட்டுக்கலாங்க. விட்டுட்டு நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச ஏதாவது வீட்டில் இருக்கிற பொடி, அதாவது இட்லி பொடி ஏதாவது இருந்தால் அதை நிறைய தாராளமாக போட்டுக்கலாங்க. ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதை நான் சால்னாவை விட்டுட்டேன். இப்போ இதுலேயே வந்து இட்லி பொடியும் நான் போட்டுக்க போகிறேன். இதில் வேணுங்கிறவங்க திரும்ப மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துவேன். இப்போ இந்த இட்லி பொடியை வந்து இதில் சேர்த்திக்கலாம். அவங்கவுங்க வேணுங்கிற தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து தான் சேர்த்துறேன். இப்போ இது கொஞ்சம் அந்த சால்னா கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இட்லியை நல்லா ரெண்டு பக்கமும் போட்டு கிளறிக்கலாங்க. இப்போ இதில் நெய் தான் விடுறேன். அந்த டேஸ்ட்டுக்கு அந்த நெய் வந்து அவ்வளோ நல்லா அந்த மெல்ட் ஆகி அந்த வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இட்லியை போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் தூவி அந்த எக்கை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை உள்ளே சேர்த்து ஒரு கிளறி கிளறி எடுத்தோம்னா அருமையான ஒரு சால்னா மினி பொடி இட்லி ரெடிங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை சீசனில் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஒரு அருமையான ரெசிபி. அவ்வளோதாங்க, நல்லா கிளறிட்டேன். இப்போ இந்த டைமில் வந்து நல்லா அந்த சூடாக இருக்கிறப்பயே மிளகு தூள் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இதையும் கிளறிக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு நான் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இதோட நீங்கள் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு நீங்கள் சாப்பிட்லாம். இது நல்லா அந்த சால்னாவில் ஊறி நல்லா அந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. அருமையான இப்போ நான் ஏற்கனவே வேக வச்ச ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை தான் இதோட சேர்த்துறேன். இப்போ இதையும் போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சால்னா மினி பொடி.